கதாநாயகனுடைய அப்பாவை என்னை போட்டுருவாங்கல்ல, இப்போ கூட விஜய் சேதுபதி படம் ஒன்றில் கதாநாயகி அப்பாவை நடிக்கிறேன். அந்த பொண்ணு மிஸ் மெட்ராஸோ மிஸ் இந்தியாவோ ஏதோ ஒரு விருது, அப்படின்னா நான் தானே அப்பாவை இருக்கணும், வேறு வழியில் இல்லை. இது புரியாமல் உட்காந்துருந்த ரொம்ப பேருக்கு நன்றி. என் கூடவே வந்தால் தான் என்னை ஃபாலோ பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கங்க, பிரபுதேவா அடிவட்டு படுத்திருக்காரு. அப்போ டைரக்டர் சொல்கிறாரு, சாயங்காலம் 5 மணிக்குள்ள ஷூட்டிங் முடிக்கணும், நீங்கள் வேகமாக வந்து போய் அவர்கிட்ட விசாரிக்கிறீங்க என்ன மாப்பிள்ளா அடிபட்டுருச்சான்னு. அவர் மாமா ஆமா மாமாங்கிறாரு. கேமரா அவங்க பின்னாடி வந்து அவர் மோத்துக்கிட்ட போது ஃப்ரீஸ் ஆகுது. அவ்வளோதான் சொல்லிட்டாரு. நான் கதாநாயகி நிவேதிதா பெத்திராஜ், அவங்க துபாயில் இருந்தாலும் அவங்க மதுரைக்காரவங்க தான், நான் போனோன்னு விசாரிச்சிருவேன் எந்த ஊர் எந்த தெரு எல்லாத்தையும். அப்போ ரெண்டு பேரும் அப்படி சோகத்தோடு அழுதுகிட்டே போய் நான் போனவுடனே மாப்பிள்ள எப்படி இருக்குன்னு ஆரம்பிக்கிறது போகிறேன், எக்கச்சக்கமான நடிப்பு அப்படி உள்ளே வச்சுட்டு போகிறேன். அவர் போனவுடனே என்கிட்ட முதல் கேள்வி கேட்டார், சொர்ணம் எப்படி இருக்கா மாமா அப்படின்னாரு. பயங்கரமாக சிரிச்சு, நான் அவர் சிரிச்சு நான் சிரிச்சு டைரக்டர் ஓடியாந்து இதுதான் சோகமான சீனா அப்படின்னு கேட்டார். என்கிட்ட இல்லைங்க திருப்பி தாங்க முடியலன்னு அப்படின்னா அவர் சொன்னார், நீங்கள் முதல்ல இப்போ நடிங்க அப்புறமே பேசுவோம்ட்டார். அப்புறம் எடுத்து முடிச்சிட்டோம். ரெண்டு வகைங்க பேச்சு என்ன அப்படின்னா, இப்போ மத்தளம் மாதிரி ஒரு பேச்சு, சத்தம் ஓவராக கேட்கும், உள்ளே ஒன்றும் இருக்காது. மருந்து பெட்டி மாதிரி ஒரு பேச்சு, திறந்து எடுக்க 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 ஒவ்வொரு மருந்தும் ஒரு உயிரை காப்பாற்றுகிற தன்மை உண்டு. மருந்து பெட்டி போன்ற பேச்சை பேசியாற்றினார் நம்முடைய சுப்பாராவ் அவர்கள். அவர் பாட்டுக்கு சர்வசாதாரணமாக மிகப்பெரிய நூல்கள் ரெண்டும் மொழிபெயர்த்துங்கிறத எளிமையாக சொல்கிறார். அதோடு மட்டும் இல்லை, உட்கார்ந்த இடத்துலயே உலகத்தை பற்றி சொல்கிறார். கண்ணாசன் கருப்பு பணம்ங்கிற ஒரு படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், எப்படி இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கடைப்பார், சிலர் கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார். இதுதான் அந்த வார்த்தை, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு அந்த பாட்டில் வரும். சில பேர் இருட்டில் மறைஞ்சிக்கிறதுக்காக விளக்கு அனுப்பானா, சில பேர் கிணற்றில் இருந்து கொண்டு உலகத்தை அளப்பாங்களாம். அவர்களெல்லாம் சாதாரண இடத்துல இருக்கிறதாக அவர் சொல்லுகிறார்கள், ஆனால் நீங்கள் இருக்கிற இடம்தாங்க புத்தக ஆலயம், அதுதான் உண்மை. எவ்வளவு சொல்கிறீங்க அந்த புத்தகத்தோட விலை எவ்வளவு, இந்த புத்தகத்தோட விலை எவ்வளவு, சொல்ல சொல்ல ஆச்சரியமாக இருக்குது. ஐயா சுப்பாராவ் அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை பெங்களோடு தெரிவித்து சுற்றுலா சாப்பிடுங்க, நான் சாப்பிட விடாமல் எடுத்து விட்டேன். அதே போல் என்னை எடுத்து பேச இருக்கின்ற இளைய தலைமுறையைச் சேர்ந்த பல்வகை திறனை கொண்டவர் பேச்சாளர் நடிகர் விஜய் தீவினுடைய செல்லப்பிள்ளை, திரைப்படங்களும் நடித்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய மேடைகளில் ஒரு திருக்குறளாவது சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளை வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தொகுப்பாளர், அருமை சகோதரர் ஈரோடு மகேஷ் அவர்கள். அவர்களை மதுரையின் சார்பாக அன்போடு நான் வரவேற்கிறேன். எங்களுடைய பட்டிமன்றம் வர விஜயதசமி அன்னைக்கும் சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அதில் அவருடைய சிறப்பான சொற்பொழிவை நீங்கள் கேட்கலாம். அவர்களுக்கு என்னுடைய வரவேற்பை சொல்லி, அதே போல் நந்தியுரை கூற இருக்கின்ற கல்லூரி கல்வி இயக்கத்தினுடைய கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை சொல்லி, வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மதுரை மாநகரத்தைச் சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து கொண்டு, நிற்கிறவங்களாம் இடம் இருந்தால் உட்காந்துக்கலாம் வந்து, ஆனால் அவங்க ஏன் நிற்கிறாங்கன்னு தெரியும், நல்லா பேசுனா கேட்போம் இல்லைன்னா பார்ப்போம் அப்படின்ட்டு போவாங்க. இல்லை உட்காந்து கேளுங்க, புத்தக திருவிழாவில் ஒரு அங்கம்ங்க இது, எப்படி ஸ்டால்கள்லாம் போட்டிருக்காங்களோ அது போல். சில நாட்களுக்கு முதல்ல ஒரு இது ஒன்று எனக்கு வந்தது வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், அதில் ஒருத்தருக்கு அடிமையாக வந்திருந்தார் என்னையே, எப்படி புத்தக திருவிழாவில் இவங்களை மாதிரி யாராக பேச போடுறாங்க, அங்கே ஸ்டால் காத்தாடுது, எல்லோரும் இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க, இவங்கெல்லாம் பேசாட்டி என்ன அப்படின்னே கேட்குறாரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் அவருக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, நானோ ஈரோடு மகேஷோ சுப்பாராவ் அவர்களோ பேசி முடித்த பிறகு, ஐயா நீங்கள் பேசின பேச்சில் சொன்ன புத்தகம் இதுதானேன்னு சொல்லி எங்கிட்ட கையெழுத்து வாங்க வர்றாங்கள, அங்கே நாங்கள் ஜெயிக்கிறோம். அங்கே தான் புத்தகத்தின் போல் என்னை எடுத்து பேச இருக்கின்ற இளைய தலைமுறையைச் சேர்ந்த பல்வகை திறனை கொண்டவர்
பேச்சாளர், நடிகர் விஜய் தீவினுடைய செல்லப்பிள்ளை, திரைப்படங்களும் நடித்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய மேடைகளில் ஒரு திருக்குறளாவது சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளை வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தொகுப்பாளர், அருமை சகோதரர் ஈரோடு மகேஷ் அவர்கள். அவர்களை மதுரையின் சார்பாக அன்போடு நான் வரவேற்கிறேன். எங்களுடைய பட்டிமன்றம் வர விஜயதசமி அன்னைக்கும் சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அதில் அவருடைய சிறப்பான சொற்பொழிவை நீங்கள் கேட்கலாம். அவர்களுக்கு என்னுடைய வரவேற்பை சொல்லி அதே போல் நந்தியுரை கூற இருக்கின்ற கல்லூரி கல்வி இயக்கத்தினுடைய கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை சொல்லி வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மதுரை மாநகரத்தைச் சேர்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து கொண்டு, நிற்கிறவங்களாம் இடம் இருந்தால் உட்காந்துக்கலாம் வந்து, ஆனால் அவங்க ஏன் நிற்கிறாங்கன்னு தெரியும், நல்லா பேசுனா கேட்போம் இல்லைன்னா பார்ப்போம் அப்படின்ட்டு போவாங்க. இல்லை உட்காந்து கேளுங்க, புத்தக திருவிழாவில் ஒரு அங்கம்ங்க இது. எப்படி ஸ்டால்கள்லாம் போட்டிருக்காங்களோ அது போல். சில நாட்களுக்கு முதல்ல ஒரு இது ஒன்று எனக்கு வந்தது வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். அதில் ஒருத்தருக்கு அடிமையாக வந்துருந்தார் என்னையே, எப்படி புத்தக திருவிழாவில் இவங்க மாதிரி யாரை பேச போடுறாங்க, அங்கே ஸ்டால் காத்தாடுது, எல்லோரும் இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க, இவங்கெல்லாம் பேசாட்டி என்ன அப்படின்னே கேட்குறாரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் அவருக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க. நானோ ஈரோடு மகேஷோ சுபாராவ் அவர்களோ பேசி முடித்த பிறகு, ஐயா நீங்கள் பேசின பேச்சில் சொன்ன புத்தகம் இதுதானேன்னு சொல்லி எங்கிட்ட கையெழுத்து வாங்க வர்றாங்கள, அங்கே நாங்கள் ஜெயிக்கிறோம், அங்கே தான் புத்தக திருவிழா ஜெயிக்குது, அதை நினைவு வச்சுக்கங்க. புத்தக திருவிழாவுக்கு வந்து நாங்கள் பொழுதுபோக்காக பேசிட்டு போகிறதுக்காக வரல. எப்படி ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஈரோடு புத்தக திருவிழாவில் நான் பேசுகிறேன், பேசுகிறப்போ ஒரு செய்தியை சொல்கிறேன். எப்படி மயிலாடுதுறையில் தர்மபுரம் ஆதீனம் கல்லூரியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், கல்லூரியில் பேசிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு கல்வி அதிகாரி வர்றார், கல்வி அதிகாரி வர்றாருன்னே கூட்டமே விலகி எந்திரிச்சு ஓடுது. அவர் ஒன்றும் தாதாலாம் இல்லை, அவர் அதிகாரி, அதனால் அவர் வந்த உடனே இத்தனைக்கும் அது கல்லூரிக்கு அவருக்கும் தொடர்பு இல்லை, அவர் பள்ளி கல்வி அதிகாரி மாவட்ட அதிகாரிலையா வர்றாரு. வந்தோடனே மேடைக்கு வந்துட்டார், வந்தோடனே ஒரு பொன்னாடி எடுத்து எனக்கு போத்திட்டு என்னுடைய காலை தொட்டு கும்பிட்டு, ஐயா நான் உங்கள்கிட்ட படித்த மாணவர், நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்காக தான் வந்திருக்கிறேன், அது மட்டும் இல்லை சகலகலாவல்லி மாலை சொல்லவா அப்படின்னு கேட்டார். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, உட்கார வச்சுக்கிட்டேன் அவரை பக்கத்தில். சகலகலாவல்லி மாலை எழுந்திருக்கீங்களா, குமரகுருபரர் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்த குமரகுருபரர், பிறந்த 6 வயசு வரைக்கும் ஊமையாக இருந்த பிள்ளை, அவரை பேச வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கொண்டு போய் திருச்செந்தூர் கோயிலில் விட்டுட்டு, பிள்ளை பேசுனா ஊருக்கு போவோம் இல்லாட்டி 3 பேர் கடலுக்கு போவோம் அப்படின்னு உட்காந்துருந்தாங்க. அப்போ அந்த குழந்தை கடலில் விளையாண்டுக்கிட்டு இருந்தப்போ ஒரு அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து இந்த குழந்தைகிட்ட ஒரு பூவை கொடுத்து சொல்லு பூ அப்படி சொல்லிச்சான். பூ முத வார்த்தை ஆ சொல்லுவான், அம்மா சொல்லுவான், அந்த குழந்தை பூ என்று சொல்லி பேச்சை தொடங்குச்சான். அதனால தான் தன்னுடைய கந்தர்கள் இவன் பால பூமேவு பர்வதம்னு ஆரம்பிச்சிருப்பார் குமரகுருபரர். அந்த குமரகுருபரர் மதுரைக்கு வந்து நம்முடைய மீனாட்சி அம்மையை பாராட்டி பாடிய பாடல் தான் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த அம்மன் சந்திக்குள்ளே போகிறப்ப இடது பக்கம் பார்த்தீங்கன்னா திருமல் நாயக்கர் உட்கார்ந்துருப்பார், அவர் மடியில் ஒரு குழந்தை உட்கார்ந்துருக்கோம், அது பாடி முடித்த உடனே அவர் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த முத்து மாலையை கலட்டி அந்த புலவனுக்கு போடும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த குமரகுருபரர் வந்து எத்தகைய பெருமை மிகுந்தவர்னு சொல்கிற பாருங்க. ரொம்ப நாளைக்கு முதல்ல மதுரையில் இரவு 9 மணிக்கு மேலே தர்ம தரிசனம் கொடுப்பாங்க, நான் தர்ம தரிசனத்துக்குள்ளே போனேன், மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. மழை வந்தால் என்ன ஆகும்னா கரண்ட்டு போயிடும், பார்த்துருக்கீங்களா, அது என்னன்னு தெரியல, தண்ணியிலேருந்து தான் மின்சாரம் எடுக்கிறோம், ஆனால் மழை பெஞ்சால் கரைஞ்சி போயிடுது மின்சாரம். அப்புறம் கோயிலுக்குள்ளே இருக்கோம், அந்த நேரம் பார்த்து சீர்காழி கோவிந்தராஜன் வந்திருந்தார், தீவெட்டி வெளிச்சத்தில் எல்லாரையும் கூட்டு போகிறாங்க. எனக்கு என்னமோ பாண்டியர் காலத்துக்கே போன மாதிரி இருந்தது. அப்போ
அங்கிருந்து அர்ச்சகர் எல்லாம் அவரோட சில வடநாட்டுக்காரங்களும் வந்திருந்தாங்க. ஐயா ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னோடனே அவர் டக்குன்னு அந்த துண்டை இறுக்கி கட்டிக்கிட்டு, தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் துடையின் மைனே நரைவழுத்து துறை தீந்தமிழில் ஒழுகுணரும் சுவையே, அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுத்து தொழும்பருள கோயில் கேற்றும் விளக்கே, வளர் சிமைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே, எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் இருவோயுமே, மதுகரும்பாய் மடுக்கும் குளற்காடு இளவஞ்சி கொடியே வருகவே, மலையத்தோசன் பெற்றவர் வாழ்வே வருகவேன்னு பாடினார்லங்க. பாடுறவர் கண்ணில் கண்ணீர் வருது, கேட்டுட்டு இருக்கவங்க கண்ணில் கண்ணீர் வருது. நான் அழுதுனா இல்லையான்னு தெரியல, மொழி தெரியாத அந்த வடநாட்டுக்காரவங்க கண்ணிலையும் கண்ணீர் வருது. இந்த பாட்டை கேட்டுத்தான் மீனாட்சி அம்மை எழுந்து உள்ளிருந்து வந்து நாயக்கர் மடியில் உட்கார்ந்து முத்துமாலை கழட்டி போட்டாங்கங்கிற செய்தியை நம்ம வரலாற்றில் படிக்கிறவங்க. அந்த குமரகுருபரர் காசிக்கு போகிறார். போனால் தமிழன் தங்க இடம் இல்லை காசியில். உடனே என்ன பண்ணாரு, அங்கே இருக்க அரசர்கிட்ட போய் இடம் கேட்கலான்னு நினைக்கிறாரு. இவருக்கோ இந்துஸ்தானி தெரியாது, இந்தி தெரியாது, அரசருக்கோ தமிழ் தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது, உடனே சரஸ்வதியினுடைய படத்தை வச்சு ஒரு 10 பாட்டு பாடினாராம். இந்த இன்றைக்கி நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு, அந்த 10 பாட்டு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். சகலகலாவல்லி மாலை வெண்டாமரைக்கென்று நின் மலர் பாதம் தங்க என் வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாதுகளோ, சகமேலு பழித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கு முன்னம் கண்டான் சுவைகள் கரும்பே, சகலகலாவல்லியே. என்ன அர்த்தம் தெரியுங்களா, இந்த பாரு ஒரு ஆள் பித்து பிடிச்சி போய் அழையிறான், யார் சிவபெருமான். உண்டான் பித்தாக உண்டான் உறங்க, இன்னொருத்த மண்ணு தின்னு விட்டு தூங்கிட்டு இருக்கான், யாரு திருமாலு. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு ஆள் தான் முடிச்சிருக்க சகலகலாவல்லியே, எனக்கு எல்லாம் தரணும்னு ஆரம்பிச்சு 10 பாட்டு பாடுறாருங்க. மண்கண்ட வெண்குடை கீழாக மேம்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவில் பணியை செய்வாய், படைப்போன் முதலாய் விண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் விளம்பில் உண்போல், கண்கண்ட தெய்வம் உழுதோ சகலகலாவல்லியே. இதாங்க அந்த 10 பாட்டு. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டுங்க, இதை ஒரு நாள் வகுப்பில் நான் பாடம் பாடுறப்ப தியாகராசர் கல்லூரியில் இந்த 10 பாட்டையும் யாராவது மனப்பாடம் பண்ணா ஒரு பேனா கொடுப்பேன், இலவசமாக நான் பேனா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா, எவனும் மனப்பாடம் பண்ண மாட்டான். அப்படியே ஒரு பொம்பளை பிள்ளை வந்து 8 பாட்டு சொல்லும், பேனா மூடிய மாத்திரம் கூட கொடுத்து விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தேன். மறுநாள் சோதனையை பார்த்தீங்கன்னா 60 பேரும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, 60 பேரும். அதில் ஒருத்தர் தான் அந்த மாவட்ட கல்வி அதிகாரி, அந்த பேனா வாங்கினவர். ஆச்சரியம்னா ஆச்சரியம் தாங்க முடியல. இதை நான் ஈரோடு புத்தக திருவிழாவில் சொல்லி முடித்து பேச்சு போயிட்டுருக்கேன். ஒருத்தர் என்ன பண்ணாருங்களா, அங்கே இருந்த 100 ஸ்டால்லையும் சகலகலாவல்லி மாலை எங்கெங்கே இருக்க அம்பட்டியை வாங்கிட்டு வந்து 1000 புத்தகத்தை இலவசமாக கொடுத்துட்டாருங்க. உடனே 1000 புத்தகத்தை அவர் காசு போட்டு வாங்கி அத்தனை பேர் கையிலையும் கொடுத்தார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொன்னால், நாம் படித்தது மற்றவருக்கு போய் சேரணும்ல, அதான் முக்கியம். அவர் பெரிய படிப்பாளிங்க, எவன் கூடயும் பேச மாட்டார், அதுக்கு பேர் படிப்பா. சமைச்சா பரிமாறி சாப்பிட்றத பார்த்தா தாங்க மகிழ்ச்சி. ஐயா சொன்னார் பாருங்க, மொழிபெயர்ப்புகள் தான் எந்த நூலகத்துக்கு போனாலும் முதல்ல போய் தேடி எடுத்து படிக்கிறது மொழிபெயர்ப்பு நூல்கள் தான். ஏன் தெரியுமா, அதுக்கு போட்டி இருக்காது. அம்புலி மாமா படிக்க போனீங்கன்னு வச்சுக்கேன், அம்புலி மாமா படி ஒரு பையன் படிச்சுட்டு இருப்பான், நான் போடவுன்னு அவன் அந்த பையன்கிட்ட நீ படிச்சுட்டு கொடு அப்படிமே, அவன் அப்படிமா அப்படின்னா என்ன தெரியுமா, அங்கே ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க, அவங்கெல்லாம் நான் அப்படிமா, நான் 11 ஆளாக உட்காந்து தான் விக்ரமாதித்தனும் வேதாளமும் படிப்பேன். எப்போ படிப்பேன் தெரியுமா, 11 மணிக்கு நூலகத்தை மூடிட்டாங்கன்னா 10 மங்களுக்கு தான் கிடைக்கும், அப்போ வாங்கி வேகமாக படிப்பேன். டம்மு டம்முன்னு கதவு அடைக்கிற சத்தம் கேட்கும், அதோடு நான் வந்து ஓடியாரணும். அதில் அப்போது ஒரு நூலகம் இருந்தார், இப்போல்லாம் எல்லாம் ஓடியாந்து இல்லந்தோறும் கல்வி மாதிரி கொடுக்குறாங்க. அந்த நூலகர் எப்படி தெரியுங்களா, புஸ்தகம் எடுக்க போனோம்னா பழைய புத்தகம் கிழிஞ்சு போகும் தரமாட்டேன், புது புத்தகம் கிழிச்சிடுவேன் தரமாட்டேன். அப்போ புத்தகம் எதைத்தான் படிப்பேன் நான், இப்படியாக உட்காந்துருப்பார் அவர். அவர் எப்படா இல்லாமல் இருப்பார்னு பார்த்து தான் நான் போய் புத்தகம் எடுப்பேன். அப்படி படிக்கிற நேரத்தில் மொழிபெயர்ப்பு நூல்களை படிக்கிற ஆர்வம் வருங்க.
நான் படித்ததுல என்னை மிரட்டின புத்தகம் எழுதுறீங்களா? நீங்களும் முடிஞ்சா வாங்கி படிச்சு பாருங்க. தமிழில் தான் படிப்பேன் எல்லாமே. அதாவது மலையாள மொழிபெயர்ப்பு தமிழில், கன்னட மொழிபெயர்ப்பு, தெலுங்கு மொழிபெயர்ப்பு, ஹிந்தி மொழிபெயர்ப்பு, மராட்டிய மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பு, ரஷ்ய மொழிபெயர்ப்பு. ஒரு நாளைக்கு அதை மட்டும் சொன்னால் ஒரு நாள் முழுக்க உட்காந்து பேசுவேன் நான். அதில் என்னை மிரட்டிய புத்தகம் எதுன்னு கேட்டால் வெங்கடேசையர் எழுதுன சிக்க வீர ராஜேந்திரா. ஐயா கேள்விப்பட்டு போய் நினைக்கிறேன். ஹேமா ஆனந்த் தீர்த்தன் மொழிபெயர்ப்பு. ஹேமா ஆனந்த் தீர்த்தன் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு நல்ல காரியம் அது ஒன்று தான் நினைக்கிறேன் நான். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம், அதாவது கன்னட நாட்டினுடைய கடைசி அரசன், அந்த கடைசி அரசன் எவ்வளவு கொடூரமானவனாக இருந்தான் அப்படிங்கிறது அந்த கதை. அது படமாக கூட வந்திருக்கு. அதில் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, கடைசியாக அவன் யாருடைய மகன் முடிப்பாருங்க. அதை நான் சொல்ல மாட்டேன், அப்புறம் நீங்கள் படிக்க மாட்டீங்க இல்லையா. நல்ல வேலை வாங்க தெரிஞ்சேன், அவரே சொல்லிட்டாரு. அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாங்க, பாதி பாதி தான் பேசுவேன். எல்லா இதையும் முக்கியமான இடத்துல இடத்துல நிப்பாட்டிடுவேன். அப்படியே சீரியல் மாதிரி. ஆமாம், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தொடரும் போட்டுருவாங்க. ரெண்டு நாளைக்கு கிரி பிடிச்சி அலையணும். அந்த ஒரு படம் நான் நடிக்கிறப்ப பொன்மாணிக்கு வேலை ஒரு படம், அதில் பிரபுதேவ ஹீரோ, நான் தான் அவருக்கு மாமனார் வழக்கப்படி. எல்லாத்துலேயுமே அப்போ அந்த கதாநாயகனுடைய அப்பாவை என்னை போட்டுருவாங்கல்ல. இப்போ கூட விஜய் சேதுபதி படம் ஒன்றில் கதாநாயகி அப்பாவை நடிக்கிறேன். அந்த பொண்ணு மிஸ் மெட்ராஸோ மிஸ் இந்தியாவோ ஏதோ ஒரு விருது. அப்படின்னா நான் தானே அப்பாவை இருக்கணும், வேறு வழியில் இல்லை. இது புரியாமல் உட்காந்துருந்த ரொம்ப பேருக்கு நன்றி. என் கூடவே வந்தால் தான் என்னை ஃபாலோ பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரபுதேவா அடிபட்டு படுத்திருக்காரு. அப்போ டைரக்டர் சொல்கிறாரு, சாயங்காலம் 5 மணிக்குள்ளே ஷூட்டிங் முடிக்கணும், நீங்கள் வேகமாக வந்து போய் அவர்கிட்ட விசாரிக்கிறீங்க என்னம்மா பிள்ளை அடிபட்டுருச்சானே. அவர் மாமா ஆமாம் மாமாங்கிறாரு. கேமரா அவங்க பின்னாடி வந்து அவர் முகத்துக்கிட்ட போது ஃப்ரீஸ் ஆகுது. அவ்வளோதான் சொல்லிட்டாரு. நான் கதாநாயகி நிவேதிதா பெத்திராஜ், அவங்க துபாயில் இருந்தாலும் அவங்க மதுரக்காரவங்க தான். நான் போனோம்னு விசாரிச்சிருவேன் எந்த ஊர் எந்த தெருவு எல்லாத்தையும். அப்போ ரெண்டு பேரும் அப்படி சோகத்தோடு அழுதுகிட்டே போய் நான் போனவுடனே மாப்பிள்ள எப்படி இருக்குன்னு ஆரம்பிக்கிறது போகிறேன், எக்கச்சக்கமான நடிப்பு அப்படி உள்ளே வச்சுட்டு போகிறேன். அவர் போனவுடனே என்கிட்ட முதல் கேள்வி கேட்டார், சொர்ணம் எப்படி இருக்கா மாமா அப்படின்னாரு. பயங்கரமாக சிரிச்சேன் நான், அவர் சிரிச்சு நான் சிரிச்சு, டைரக்டர் ஓடியாந்து இதே சோகமான சீனா அப்படின்னு கேட்டார். என்கிட்ட இல்லைங்க திருப்பி தாங்க முடியலன்னு அப்படின்னா அவர் சொன்னார், நீங்கள் முதல்ல இப்போ நடிக்க அப்புறமே பேசுவோம்ட்டார். அப்புறம் எடுத்து முடிச்சிட்டோம். என்ன தெரியுங்களா, என்னுடைய பேச்சு ஒன்றை கேட்டிருக்காரு பிரபுதேவா. அவர் பெரிய ரசிகர், உங்களுக்கு நம்பவே முடியாது. அவர் தமிழ்நாட்டினுடைய மைக்கேல் ஜாக்சன்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அற்புதமான நகைச்சுவையாளருங்க. அது என்னன்னா, இந்த சீரியலை பற்றி கிண்டல் பண்ணி நான் பேசியிருப்பேன். நானும் சீரியல் நடிக்கிறேன், வேறு வழி இல்லை. அதில் எப்படி இருக்க மெதுவாக உட்காந்து போகும் அப்படிங்கிறது பற்றி ஒரு சீரியல், ஒரு சீரியல் 1999வது நாள் போட்டிருந்தாங்க. இவ்வளவு நாள் ஓடி இருக்கு நம்ம பார்க்காம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த சீரியலை உட்காந்து பார்த்தேன். முதல்ல எடுத்த உடனே ஒருத்தர் ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருக்காரு, இப்படி ஆடிக்கிட்டே இருக்காரு. ஒரே ஒரு டைலாக் பேசினார், சொர்ணம் அப்படி பண்ணியிருக்க கூடாது. அதுக்குள்ள இடவில் விட்டாங்க, சீப்பு வாங்கு, சோப்பு வாங்கு, அதை வாங்கு, இதை வாங்கு. அப்புறம் முடிஞ்ச உடனே அவர், சொர்ணம் ஏன் அப்படி பண்ணா? அதுக்குள்ள இன்னொருமா உள்ளிருந்து வந்து, சொர்ணமா அப்படி பண்ணிட்டா? அதுக்குள்ள இடவில் விட்டாங்க, திருப்பி இவங்கள வந்துட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா வந்து இப்படி கேட்ட உடனே அவர், சொர்ணம் தான் இப்படி பண்ணிட்டார், எனக்கு உயிரே போயிடுச்சு, சொர்ண நாட்டை காட்டி கொடுத்துட்டா போல் இருக்கு அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கப்ப சொர்ணத்தையே காட்டிட்டாங்க. சொர்ணம் குடத்தோடு வர்றா, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னா தொடரும்னு போட்டாங்க. என்னதான் செஞ்சா சொர்ணம்? இது அவர் ஞாபகம் வச்சிருந்து நான் சோகமான